கமலஹாசன் தரப்பில் சசிகலாவிடமிருந்து தூது வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அவரும் வந்து மூன்றாவது கூட்டணி என்று சொல்கிறார் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் கமலஹாசன் என்னுடைய தலைமையில் மூன்றாவது அணியமை இங்கு சொல்கிறாங்க இங்கே சசிகலா தரப்பில் நிச்சயமாக சசிகலா தலைமையிலான கூட்டணி தான் இருக்குமே தவிர மற்றபடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஒரு மிகவும் பரபரப்பான விறுவிறுப்பான தகவல் என்னென்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் சசிகலாவை சந்திக்க போகிறேன் ஏன்னா அவங்க எனக்கு நெருங்கிய தோழி ஆரம்பத்தில் வந்து எனக்கு தேர்தல் கூட்டணி பேசியதே சசிகலா மேடம் தான் மற்ற யாரும் எனக்கு தெரியாது அதனால் அந்த கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு சசிகலாவுடன் பிரகாசமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை எங்களை இதுவரைக்கும் கூப்பிடவே இல்லை யார் கே கேப்டன் தலைமையிலான கட்சியை எடப்பாடியும் ப பன்னீர்செல்வம் தங்கள் கூட்டணிக்கு வரும்படி அழைக்கவே இல்லை என்று பல முறை புலம்பி விட்டார் அது மட்டும் இல்லை பகிரங்கமாக கேப்டனுடைய மகன் நடிகர் விஜயபிரபாரன் என்ன சொன்னார்னால் நாங்கள் இரநூத்தி மூணாவது தொகுதியும் தனியாக போட்டிடுறதுக்கு தயாராக இருக்கோம் ஏன்னா அங்கே வேட்பாளர் தயாராக இருக்காங்கன்னு சொல்லி அவரு வேற வீராவேசமாக பேசிவிட்டார் இதன் காரணமாக சசிகலா தலைமையில் கேப்டன் கட்சியும் சேருவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக தான் இருக்குது இதில் என்னென்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம் அண்ணா திமுக கூட்டணி ஒரு பக்கம் மூணாவது கூட்டணி யார் என்பதில் இப்போ சண்டை கமலஹாசன் தலைமையில் மூணாவது கூட்டணி அமைதா இல்லாட்டி சீலா தலைமையில் மூணாவது கூட்டணி அமைதாங்கிறது தான் இப்போ பரபரப்பான கேள்வியாக இருக்குது ஆனாலும் திமுக இந்த முறை ரொம்ப தெளிவாக இருக்குது அதாவது குறைந்தபட்சம் நூற்றி அறுபது தொகுதிகளில் அல்லது நூற்றி எண்பது தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்பதில் உறுதியாக இருக்கிறார் திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் முதல்கட்ட ஆலோசனை தேர்தல் கூட்டணி பற்றி காங்கிரஸ் தலைவர்களுடன் திமுக பொதுச்செயலாளர் துறைமுகன் தலைமையில் நேற்று பேசினாங்க பேசினதுக்கு வந்து நிச்சயமாக எங்கள் நாற்பது தூதி எங்களுக்கு வேணும் அப்படி என்று காங்கிரஸ் காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டாங்க பொதுச்செயலாளர் துறைமுருகன் தலைமையில் உள்ள திமுக செயற்குழு உறுப்பினர்கள் அப்போ கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா இப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் இருக்கார் நீங்கள் சொன்ன அதாவது காங்கிரஸ்காரர்கள் தெரிவித்த தகவல்கள் எல்லாத்தையும் நாங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறோம் அவர் இறுதி முடிவெடுப்பார் ஏன்னா இறுதி முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அவர் கையில் தான் இருக்குதுன்னு மு க ஸ்டாலின் மேலே பொறுப்பை போட்டுட்டாங்க ஆனாலும் இன்னும் காங்கிரஸுக்கு திமுக மேலே முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை அதே மாதிரி இங்கேயும் காங்கிரஸ் மேலே ஒரு அபரிமிதமான வரவேற்பு திமுகவில் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா போன முறை திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்ததே காங்கிரஸ் தோல்வி தான் நம்ம காங்கிரஸுக்கு அதிகமான இடத்த கொடுத்துட்டோம் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களில் பெரும்பாலும் அண்ணா அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்று நினைக்கிறார்கள் திமுக தரப்பினர் அது மறுக்க முடியாத உண்மைதான் தான் அண்ணா அதிமுக பெரும்பான்மையான வந்த இடங்களுக்கு காரணம் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸும் அதிமுக நேரடியாக மோதிச்சோ அந்த இடத்துலலாம் பெரும்பான்மையாக அதிமுக ஜெயிச்சிருக்கு இதை ஒரு உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கருதி கொண்ட திமுக தரப்பில் இல்லைங்க அந்த அளவுக்கு இல்லைங்க இப்போ டே பை டே நாளுக்கு நாள் காங்கிரசனுடைய ஆதரவு குறுகிக்கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட மேலே நீங்கள் போகலை ஏன்னா இன்னும் நீங்கள் உள்கட்சி பூசல் வந்து பெருகிட்டே தான் இருக்குது இன்னும் இப்போ மத்திய முன்னாள் அமைச்சர் பே சிதம்பரம் சரி கார்த்திக்கும் சரி அழகிரியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரிக்கும் பே சிதம்பரம் கோஷ்டிக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களே உள்குத்து இருக்குது காரணமாக இதையும் மு க ஸ்டாலின் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் இதுவும் காங்கிரஸுடைய ஒரு வீக்னஸில் ஒன்று ஆனால் அதே சமயத்தில் திமுகவில் இருந்த குழப்பங்கள் உட்கட்சி பூசல்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து இன்றைக்கு திமுக ஒரு வலுவான நிலையில் இருக்கிறதுன்னு தான் திமுக தரப்பில் சொல்கிறார்கள் அதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இங்கே அண்ணா திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் தேர்தல் கூட்டணி பற்றி பாஜகவுடன் பேசவில்லை ஆனால் இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சாச்சு தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கிறது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லிட்டார் ஆனால் இன்னையிலேருந்து இனிமேல் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிட்டது இனிமேல் யாரும் அரசு அறிவிப்புகளெல்லாம் வெளியிட முடியாது முக்கியமான கோப்புகளில் இடவும் தடை இருக்கிறது தேர்தல் விதிப்படி இன்னும் வந்து ஒரு இறுதி செய்ய இறுதி செய்யாமல் இன்னமும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படாத நிலையில் இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக நாற்பது சீட்டு வாங்கியே ஆகணும் நாற்பது சீட்டு பாஜக சின்னத்தில் பாஜக போட்டியிடணுங்கிறது உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா நாற்பது வேட்பாளர்களையே உங்களுக்கு கிடையாது ஐயா நீங்கள் எப்படி நாற்பது இடத்துல நிற்பீங்க நாற்பது விஐபி நாற்பது முகம் தெரிந்த நபர்கள் பாஜகவில் இருக்காங்களான்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க ஏன்னா அது ஓரளவு உண்மை தான் ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக அந்த இந்துக்களுடைய ஆதரவு அப்படி இப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை இருந்தாலும் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனாலும் சமீபத்தில் பாஜகவுடன் பாஜகவுக்கு நல்ல பேர் இல்லை மக்கள்கிட்ட அது நல்லா தெரியுது ஏங்க ஒரே மாதத்தில் நூறுரூவா சமையல் கேஸ் ஏற்றிட்டாங்கன்னா பொம்பளைங்க யாராவது ஓட்டு போடுவாங்களா இதை கொஞ்சம் கூட பாஜக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை தேர்தல் வரப்போகுது இந்த சமயத்தில் நானூற்றி நாற்பது ரூபா இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் பெட்ரோல் சமையல் எரிவாயுவில் நாற்பது நானூற்றி நாற்பது ரூபா இப்போது தொள்ளாயிரம் ரூபா பக்கம் வந்துருச்சு அப்படியே டபுள் இதன் காரணமாக ஓரளவு இந்த இந்து நம்பிக்கை உள்ள பெண்கள் கூட என்ன மோடி இப்படி இருக்காருங்கிற புலம்பு ஆரம்பித்து விட்டார்கள் இந்த புலம்பல் வந்து ஓட்டு போடுவ சமயத்தில் தெரிஞ்சு போவோம் பெண்கள் ஓட்டு இல்லாமல் பெண்கள் ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது சினிமாவிலேயும் இதே தான் சினிமாவிலேயும் பெண்கள் கூட்டம் இருந்தால் தான் வருமானம் வரும் அந்த படம் வெற்றி பெறும் அதனால் தான் எம்ஜிஆர் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வசூலை குவித்தது காரணம் பெண்களுடைய ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்துச்சு படங்கள்லேயும் அரசியல்லையும் அதன் காரணமாக அதே மாதிரி பெட்ரோல் எப்போ ஏறிக்கிட்டே இருக்குது எங் பெட்ரோல் விலை வாய்ந்தால் எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறிவிடும் எனக்கு தெரிந்து அரிசியில் இருந்து அரிசி கோதுமை காய்கறி விலையெல்லாம் அப்படியே மூன்று மடங்கு முந்நூறு மடங்கு அதிகரித்து விட்டது மோடி ஆட்சியில் இதில் வேற கடந்த பல வருடங்களாக சம்பள உயர்வு கொடுக்கல பெரிய நிறுவனங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா பல நிறுவனங்கள் நூறு பேர் இருந்த இடத்துல அறுபது பேர் தான் இப்போ வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பது பேரை விட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டது பல பேர் சம்பள உயர்வு கிடையாது விலைவாசி இருக்கு இதன் காரணமாக மக்கள் மத்தியில் விலைவாசி ஏற்றத்தின் காரணமாகவே பாஜகவுக்கு ஓட்டு விழாது இதுவும் எடிஎம் கேக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்தாத்தான் பாஜகவும் அதிமுக கூட்டணி கொஞ்சம் நஞ்சம் எம்எல்ஏக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜனங்க என்ன தான் நீங்கள் கடன் ரத்து பண்ணாலும் சரி பேங்க் கடன் ரத்து பண்ணாலும் சரி சுய சுயஉதவிய குழு ரத்து பண்ணாலும் ரெண்டாயிரரூவா கொடுத்தாலும் அண்ணா திமுகவுடைய ஆதரவு அந்த நேரம் ரெண்டாயிரூவா வாங்கினா அப்படியா சந்தோஷம் அப்படினு போய்ட்டுருப்பான் விலைவாசி தினமும் அவன் செலவு பண்ணி வருமானத்துக்கு பத்து பைசா சேமிக்க முடியல ஏன்னா கடன் வாங்கிக்கிட்டே இருக்குது விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது இந்த விலைவாசி ஏற்றம்தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் இது அதிமுக வீக்னஸ் ஆனால் அதே சமயத்தில் போகிற இடத்துலலாம் முதல்வர் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா நல்லா கவுன்சிங்க மக்களே மக்களே தண்ணி தட்டுப்பாடு இல்லை என் ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் அதே மாதிரி கரண்ட்டு கட்டு இல்லை திமுக ஆட்சியில் ஆனால் அண்ணா அண்ணா திமுக ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க அப்புறம் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் வச்சதுதான் சட்டம் அப்புறம் அவங்க ஆட்சி தான் நடக்கும் ஓ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ரவுடித்தனம் வளர்ந்துடும் திமுக ஆட்சின்னு சொன்னாலே வன்முறை வளர்ந்துருணுன்னு சொல்லி எடப்பாடி பிரச்சாரம் இருக்காரு இதுவும் ஓரளவு ஜனங்கள் மத்தியில் எடு எடுபடத்தான் செய்யும் ஆனாலும் கூட்டணியை பொறுத்தவரை எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிக்கு வருகிறது என்பதை பொறுத்து தான் தேர்தலுடைய ஓட்டு எண்ணிக்கை யார் அடுத்த ஆட்சி அமைப்பார்கள் என்பது சொல்ல முடியும் இப்போதைக்கு சொல்ல முடியாது போக போக தெரியும் யார் தமிழகத்தில் ஆட்சி புரிவார்கள் என்பது சசிகலாவுடைய மூன்றாவது அணி இன்னும் எந்தெந்த கட்சிகள் வருவாங்க அண்ணா அதிமுகவில் யார் யார் சண்டை விடுறாங்களோ அங்கெல்லாம் இங்கே இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போதைக்கு யார் ஆட்சியை பிடிப்பார் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது நேர்களே இதுவரையிலும் வயஸ்கோ பயன நிகழ்ச்சியில் பத்து மாநில அரசுகளை கவிழ்த்து மோடியின் ஜனநாயக படுகொலைகள் மற்றும் சசிகலாவின் மூன்றாவது அணியில் இடம்பெறும் கட்சிகள் ஆகிய தலைப்பில் நான் பேசினேன் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்களமுடன்